மல்லிகாமணி வண்ணனின் பூவை நெஞ்சம் அத்தியாயம் 22. ராமின் கவிதையை படித்தவள் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. மனதை எதுவோ பிசைந்தது. என்ன மாதிரி உணர்ந்தாள் என்று வரையறுக்க முடியவில்லை. இருந்தாலும் மனதை ஏதோ ஒரு உணர்ச்சி அழுத்தியது. வெகுவாக வைதேகியை யோசிக்க வைத்தது. ராமை பார்க்க வேண்டும் போல தோன்றியது. கதவை திறந்து பார்த்தாள். ராமும் உறங்காமல் விட்டத்தை வெறுத்து படுத்திருந்தான். இவள் கதவை திறக்கும் சத்தம் கேட்டு எழுந்தான். என்ன வைதேகி? தண்ணி குடிக்க வந்தேன் என்று தடுமாறினாள். அவள் என்னவோ பார்க்க வந்தது அவனைத்தான். கவிதையை படித்ததும் அவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலினால் தான் வந்தாள். ராம் கேள்வி கேட்கவும் தடுமாறினாள். உள்ளே இருக்குமே. நான் சரியாக கவனிக்கலை. இரு, நான் எடுத்துகிட்டு வரேன் என்று சமையலறையில் போய் எடுத்து வந்தான். தொண்டை வறண்ட மாதிரி தான் இருந்தது வைதேகிக்கு. அவன் கொண்டு வந்ததை ஒரே மூச்சில் குடித்து முடித்தாள். இன்னும் கொஞ்சம் கொண்டு வரவா என்று அவன் வினவ, இல்லை போதும் என்றாள். பிறகும் அவள் தயங்கி தயங்கி நிற்க, என்ன வைதேகி, தூக்கம் வரலையா என்றான். இல்லை என்பது போல் தலையசைத்தாள். உட்காரன், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் என்று அவன் சொன்ன உடனேயே அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டாள். அவளின் அருகேயே சற்று இடைவெளி விட்டு ராம் அமர்ந்தான். அவள் அருகில் அமர்ந்ததுக்கு ஏதாவது தவறாக எடுத்துக்கொள்வானோ என்று அவளின் முகத்தை பார்த்தான். அப்படி பிடிக்காத பாவனை எதுவும் தெரியவில்லை. அதை அவள் உணர்ந்ததாகவே தெரியவில்லை. சற்று நிம்மதியை கொடுத்தது அவனுக்கு. அவளின் முகத்தை பார்த்தும் பார்க்காமல் பார்த்து கொண்டிருந்தான். இருவரும் அமர்ந்து கொண்டனர்தான். இருந்தாலும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவ அது பிடிக்காமல் அங்கிருந்த டிவியை உயிர்ப்பித்தாள். அங்கேயும் அவளுக்கு பார்ப்பதற்கு எதுவும் இருப்பது போல் தோன்றவில்லை. மேலிருந்து கீழ் வரை சேனல்களை மாற்றினாள். பிறகு கீழிருந்து மேல் வரை சேனல்களை மாற்றினாள். பார்த்து கொண்டிருந்த ராம் அமைதியாகத்தான் அமர்ந்திருந்தானே தவிர அவள் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாள் என்று உணர்ந்து எதுவும் பேசவில்லை. எனக்கு ஒன்றும் பார்க்க இல்லை, நீங்கள் பாருங்க என்று அவனிடம் கொடுத்தாள். அதை வாங்கி அவனும் பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சேனலுக்கு மாற்றினான். அவன் மாற்றிய நேரம் ஒரு பாடல் துவங்க அது இருவரையுமே கட்டி போட்டது. வரிகள் அவளுக்காகவே எழுதியது போல ஒரு மாயத்தோற்றம் அவளுக்கு. காட்சியமைப்பும் அதிலிருந்த சில நிகழ்வுகளும் ஒரே பாடலில் தோன்றிய காதலும் திருமணமும் குழந்தையும் அவளை மயக்கின என்றே சொல்ல வேண்டும். அந்த பாடலில் வருவது போல எதற்காக தடை இனி என்ற அந்த நிமிடம் அந்த நொடியில் தோன்றியது. பாயும் முருகினி மரம் தேடும் மழி துளி இவைதானே இவளினி இவையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடையே க
பாடல் முடிந்தும் கூட ஒருவித மயக்கத்திலேயே இருந்தாள். அந்த மாதிரி தன் வாழ்விலும் ராமோடு காதல், திருமணம், குழந்தை என்று வந்துவிடாதா என்றிருந்தது. அந்த க்ஷணத்தில் ராமை பிடிக்காது என்றெல்லாம் தோன்றவில்லை. ராமை தான் மனதில் வைத்து பார்த்தது. ஒரு வகையான நெகிழ்ச்சியில் இருந்தாள். ராம் பாடலையும் அவளையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அவளின் கண்களில் இருந்த ஏக்கத்தையும் நன்றாக படித்தான். இன்னும் சற்று நெருங்கி அமர்ந்தான். எழுந்து போய் விடுவாளோ என்று பார்க்க அவள் எழவே இல்லை. அவனுக்கு அந்த வாய்ப்பை விட மனமே இல்லை. மெதுவாக அவளின் முகத்தை பற்றி திருப்பினான். அவன் முகத்தை பார்க்காமல் அவளின் இமைகள் தாழ்ந்து வேறெங்கோ பார்த்தது. எதற்காக தடை இனி என்ற வார்த்தை அவனையும் அசைக்க அவள் முகத்தை இரு கைகளாலும் ஏந்தினான். அவள் திமிருவாளா என்று பார்க்க அவளிடம் எந்த எதிர்ப்பும் இல்லை. அவளுடைய சிப்பி இதழ்களில் தனது முத்த கவிதையை ஆவலுடன் எழுத ஆரம்பித்தான். வைதேகி ஒத்துழைத்தாள் என்று சொல்ல முடியாது. ஆனால் எந்த எதிர்ப்பும் இல்லை. கண்மூடியிருந்த வாக்கிலேயே இருந்தாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு விடுவிக்க மனமில்லாமல் விடுவித்தான். கலாட்டா செய்யப்போகிறாள் வைதேகி என்று நினைத்து அவளை சற்று பயத்துடன் பார்த்தான். அவள் முகம் சிவந்திருந்தது. அது வெட்கத்தில் சிவந்திருக்க அதற்கு காரணம் கோபமா என்று ராம் ஆராய முற்பட்டான். அவள் ஒரு மாதிரி கிளர்ச்சியில் இருக்க ராம் தயக்கத்தில் இருந்தான். இருவருக்குமே முதல் முதலில் அவர்கள் தெரிந்து அறிந்து மிக நீண்ட முத்தம். மேலும் முன்னேறியிருந்தாலும் வைதேகி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாளோ என்னவோ. இருந்தாலும் ராம் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இனி அவர்களின் உறவு அவர்கள் இருவரின் மனம் ஒப்பித்தான் நடக்க வேண்டும் என்று விரும்பினான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வைதேகி இலகிவிட்டு மீண்டும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வருவதை அவன் விரும்பவில்லை. வைதேகிக்கு இந்த உணர்வு புதிது. அவன் முகத்தை பார்க்க விடாமல் கூச்சம் தடுக்க எழுந்து உறங்கப் போனாள். அவள் எழுந்து போகவும் ராமும் பின்னோடி போனான். அவளை தொடர்ந்து ரூமுக்குள் நுழைந்தவனை வைதேகி என்ன என்பது போல பார்க்க, நான் இங்கேயே படுத்துக்கட்டுமா என்று அனுமதி கேட்டான். வைதேகி தயங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேன், படுக்க மட்டும்தான் செய்வேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட வைதேகிக்கு சிரிப்பு வரும் போல இருந்தது. அதை மறையாத புன்னகைத்தவள் சரி என்பதாக தலையசைக்க, எங்கே அவள் மறுபடியும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவாளோ என்று நினைத்து ராம் வேகமாக சென்று படுத்துக்கொண்டான். முகத்தில் ஒரு புன்னகையோடே வைதேகியை உறக்கம் தழுவியது. காலை பரபரப்பாக விடிந்தது. புதிதாக ஒரு வெட்கம் முளைத்திருந்தது வைதேகியிடம். அது கொடுத்த பரவசத்துடனே குளிக்கச் சென்றாள். ராம் உறங்கிக் கொண்டிருந்தான். குளித்து வந்து பார்க்கும்போதும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தான். சரி, அவன் எழுமுன் உடைமாற்றி விடலாம் என்று நினைத்தவள் ராமின் மறுபுறம் நின்று உடைமாற்ற ஆரம்பித்தாள். ராமின் எதிரே கண்ணாடி இருப்பதை அவள் வழக்கம் போல கவனிக்கவில்லை. அவள் உடைமாற்ற ஆரம்பிக்கும் போதே ராமிற்கு விழிப்பு வந்துவிட்டது. அவனுக்கு அது கண்கொள்ளா காட்சிதான். இருந்தாலும் அவளுக்கு தெரியாமல் அதை திருட்டுத்தனமாக செய்ய மனம் ஒப்பவில்லை. இப்போதுதான் உறவு சற்று சீர் பெற்று வருகிறது. அதை கெடுக்க அவனுக்கு மனமில்லை. படுத்த வாக்கிலேயே குரல் கொடுத்தான். நான் முழிச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் ஒன்றும் பார்க்கல, கண்ணை மூடிட்டேன் என்றான். வைதேகி விதிர்த்து திரும்பினாள். எப்படி அவன் அந்த புறம் திரும்பி படுத்திருக்கானே, எப்படி பார்க்க முடியும் என்று அவளின் பார்வை ஆராய எதிரே இருந்த கண்ணாடி தெரிந்தது. அப்படியே இருந்த நைட்டியில் தன்னை போர்த்தி கொண்டவள் தலையில் அடித்து கொண்டாள். மெதுவா வலிக்கப் போகுது என்று ராம் குரல் கொடுக்க வந்து அவனை மொத்த ஆரம்பித்தாள். இப்போ கண்ணை திறக்கட்டுமா வேண்டாமா என்று ராம் கேட்க, கண்ணை திறந்துட்டே கண்ணை திறக்கட்டுமான்னு புழுகிறிய நீ, எழுந்து முதல்ல கதவை சத்திட்டு வெளியே போடா என்று கத்தினார். கத்தாத வைதேகி வெளியே கேட்கும் என்றான் அவசரமாக ராம். எழுந்து கதவை சத்திட்டு வெளியே போடா என்று அதையே மெதுவாக மறுபடியும் சொன்னாள். ராமிற்கு வெளியே போக மனமே இல்லை. இருந்தாலும் உள்ளதை கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான். வைதேகிக்கும் இந்த நிகழ்வில் கோபம் எல்லாம் வரவில்லை. சற்று லஜ்ஜைக்குதான் வந்தது. அவன் போனதும் அவசரமாக உடை மாற்றினாள். புது பட்டுப்புடவை ஒன்றை எடுத்து வைத்திருந்தாள். அது கட்டினாலும் மடிப்பு நிற்க மாட்டேனா என்றது. அவள் அதோடு போராடி கொண்டு இருந்தாள். சிறிது நேரம் ஆகிவிட்டது. அவள் உடைமாற்றி இருப்பாள் என்ற எண்ணத்தில் ராம் கதவை திறந்து உள்ளே வந்தான். இன்னும் அவள் புடவை மடிப்பை சரி செய்து கொண்டிருப்பதை பார்த்து உள்ளே வரவா இல்லை வெளியே போகவா என்று தடுமாற அவன் வந்ததை பார்த்த வைதேகி மெதுவாக, இதை கொஞ்சம் பிடிக்கிறீங்களா என்றாள். அவள் கேட்டதை அவனால் நம்பவே முடியவில்லை. என்னிடமா பேசினாய் என்பது போல வாய் திறந்து பார்த்து கொண்டிருக்க, உங்ககிட்ட தான் பேசுகிறேன்,
எதுக்கு இப்படி வாயை திறந்து பார்த்துட்டு நிற்கிறீங்க? நான் சீக்கிரம் ரெடியானாதான் மாலதியை ரெடி பண்ண முடியும் என்று ஒரு அதட்டல் போட்டாள். என்ன பண்ணணும் என்றபடி அருகில் வந்தான். கீழே உட்காந்து இந்த மடிப்பை இப்படி பிடிச்சுக்கோங்க என்று காட்டி கொடுத்தாள். இது ஒரு புது அனுபவம் ராமிற்கு. கர்ம சிரத்தையாக அவள் சொன்னதை செய்தான். இடுப்பில் புடவை செருகியவுடன் இப்போ விட்டுடுங்க என்றாள். பிறகு கண்ணாடி முன் போய் நின்று எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தாள். பார்த்தவளுக்கு திடீரென்ற சந்தேகம். நான் இங்கே இருக்கும்போது எப்பவும் இப்படித்தான் ட்ரெஸ் மாற்றுவேன், எத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க என்றாள். இல்லை இல்லை என்று அவசரமாக மறுத்தவன் இன்னைக்கு தான் என்றான் சோகமாக. பின்னே எத்தனை நாட்கள் மிஸ் செய்து விட்டோம் என்ற அவனின் வருத்தம் அவனுக்கு. அதற்கேன் இவ்வளவு சோகமாக இவன் பதிலளிக்கிறான் என்பது போல வைதேகி பார்க்க, நிறைய நாள் மிஸ் பண்ணிட்டேன் போல என்றான் மனதை மறையாது. பக்கத்தில் வந்தவள் வழக்கம் போல் அவனை அடிக்க ஆரம்பித்தாள். முன்பெல்லாம் கோபத்தில் அடித்த அடி இப்போது வெட்கத்தில் அடிக்கும் அடியாக மாறியிருந்தது. அவன் வாகாக அவள் அடிப்பதற்கு தக்கவாறு நிற்க அவனிடம் இருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்க அடியை நிறுத்தியவள் நீ போடா என்று சொல்லியபடியே வெளியே போனாள். இந்த நிகழ்வுகள் எதிலும் வைதேகிக்கு அவளுக்கே அதிசயமாக தோன்றும்படி கோபமே வரவில்லை. ராமின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அவள் இப்படி அவனிடம் சகஜமாக நடப்பது அவனை உற்சாகத்தில் மிதக்க வைத்தது. அவன் ரெடியாகி வந்தபோது மாலதியும் மனோகரும் கூட தயாராகி இருந்தனர். மாலதி வைதேகியின் கைவண்ணத்தில் மிளிர்ந்தாள். திருமணம் என்றதும் பெண்களுக்கு ஒரு அழகு தானாக வந்து ஒட்டிக்கொள்வதாக ராமிற்கு தோன்றியது. அவனின் தந்தை வழி உறவுகள் சிலரும் வந்திருந்தனர். வைதேகி எல்லாவரையும் உபசரித்து கொண்டிருந்தாள். ராமும் அவளோடு போய் சேர்ந்து நின்று கொண்டான். வைதேகி எல்லோரிடமும் சகஜமாக நன்றாக பேசினாள். பெருமாள் கோவிலில் வைத்து பெண் பார்ப்பது என்பது போல முடிவாகி இருந்தது. அவர்கள் வீட்டிலிருந்து நடக்கும் தூரம்தான். மாப்பிள்ளை வீட்டார் போய் சேர்ந்த பிறகு பெண் வீட்டாருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பிறகு இவர்கள் உறவுகளோடு மாலதியை அழைத்து கொண்டு கிளம்பினர். அங்கே மோகன் இவர்களின் வரவுக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருந்தான். மிகவும் ஆர்ப்பாட்டமாய் எல்லோரையும் வரவேற்றார் சுந்தரேசன். மாலதி அவனை பார்த்தும் பார்க்காமல் அவளின் அண்ணியோடு நடந்து வந்தாள். விழா நாயகனும் நாயகியும் மோகனும் மாலதியும் என்பதால் எல்லோரின் கண்களும் அவர்களையே மொய்த்தன. உறவுகளில் சலசலப்பு ஒரே சத்தமாக இருந்தது. ஆளாளுக்கு ஒன்று பேசினர். ஒரு வழியாக பெண் பார்க்கும் படலம் முடிந்தது. எப்போது திருமணம் என்று நாள் குறித்து விடலாம் என்று அங்கேயே முடிவு செய்து அதற்காக ஜோசியரை அழைத்து வர ஆள் அனுப்பி இருந்தனர். மோகன் தன் தந்தையிடம் முன்பே சொல்லிவிட்டான் திருமணத்தை 2 மாதத்திற்குள் வைக்குமாறு. தனக்கு வெளிநாடு போக ஒரு வாய்ப்பு அலுவலகத்தில், எப்போது வேண்டுமானாலும் வரலாம், அதனால் திருமணத்தை தள்ளிப்பட வேண்டாம் என்று. அதனை ஒட்டி சுந்தரேசன் பேச, இவ்வளவு சீக்கிரம் திருமணமா என்றிருந்தது ராமிற்கு. அவன் யோசித்தான். அவன் முகத்தில் யோசனையை பார்த்த வைதேகி, என்ன யோசனை என்றால் அவனுக்கு மட்டும் கேட்கும் மெதுவான குரலில், கல்யாணத்தை சீக்கிரமா வச்சா சமாளிக்கணுமே, மாமா வேற அவர் கௌரவத்துக்கு குறையில்லாம சீர் எதிர்பார்ப்பார் என்றான் பொறுப்புள்ள அண்ணனாக. யாருடைய கவனத்தையும் கவராமல் அவனை தனியே தள்ளிக்கொண்டு வந்தாள் வைதேகி. என்ன சமாளிக்க முடியாது, எல்லாம் சமாளிக்கலாம், நீங்கள் ஏதாவது தள்ளி போடணும்னு பேசி வைக்காதீங்க என்றாள். அவளோட படிப்பு வேற இருக்கே, அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு படிக்கட்டும், நானெல்லாம் படிக்கல, நீ என்ன புருஷனோட குடும்பம் நடத்திட்டா படிச்ச என்ற வார்த்தைகள் ராமின் வாய் வரை வந்துவிட்டது. ஆனால் இந்த முறை புத்திசாலித்தனமாக அதை வாய்க்குள்ளேயே வைத்து கொண்டான். அவளை சீண்டவில்லை. அவங்க எது சொன்னாலும் சரின்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் என்றாள். இப்போதுதான் சற்று இலகி வருகிறாள். அவளின் வார்த்தையை மீற முடியாமல் சரி என்று தலையை தலையை ஆட்டினான். அதன் பிறகு சுந்தரேசன் சொன்னதற்கெல்லாம் அவன் சரி சரி என்று சொன்னதால் வேலைகள் மலமளவென நடந்து திருமணம் இன்னும் 1.5 மாதத்தில் என்று நாள் குறிக்கப்பட்டது. அன்று இரவே ஊர் திரும்பிவிட்டனர் வைதேகியும் மனோகரும் மாலதியும். இந்த முறை மிகவும் நல்ல முறையிலேயே விடைபெற்றாள் வைதேகி. நீங்கள் எப்போ வருவீங்க என்று ராமிடம் கேட்க வேண்டும் போல மனது உந்தியது. இருந்தாலும் ஏதோ ஒன்று தடுக்க அமைதியாகவே இருந்துவிட்டாள். ராமும் அவள் ஏதாவது பேசுவாளா பேசுவாளா என்று அவளின் முகத்தை பார்த்தான். அவள் ஒன்றும் பேசுவது மாதிரி தெரியவில்லை. அவளாக பேசட்டும், நானாக ஏதாவது பேசி உள்ளதையும் கெடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தான். அவன் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லலாம் என்று வைதேகி இருக்க, அவள் பேசட்டும் என்று ராம் இருக்க, இருவரும் எதுவுமே பேசாமல் வைதேகி சென்னைக்கு கிளம்பிவிட்டாள். திருமண வேலைகள் ராமை அழுத்த அவன் அதில் மிகவும் மும்முரமாகிவிட்டான். எந்த குறையும் யார் வாயிலிருந்தும் கேட்காமல் எல்லாவற்றையும் நிறைவாக செய்ய வேண்டும் என்பதே அவனின் எண்ணம். எத்தனை வேலைகள் இருந்தாலும் வைதேகியின் ஞாபகம் அவனை அழுத்தியது.
அவளை பார்க்க வேண்டும் என்று ஆவல் உந்தியது. இப்போது உன்னிடம் அவள் நன்றாகத்தானே இருக்கிறாள், போடா என்று மனம் சொன்னது. அவளை பார்த்த பின்பு அவளை விட்டு மீண்டும் மீண்டும் விலகி வருவது சுலபம் போல தோன்றவில்லை. அதுவும் அந்த முத்தத்திற்கு பிறகு அவளை தொட வேண்டும், அவளை ஆள வேண்டும் என்ற எண்ணம், ஆசை, சிந்தனை அதிகமாக இருந்தது. அவனுக்கு அவனே கடிவாளமிட்டு அவளை பார்க்காமல் இருந்தான். வைதேகிக்கும் ராமின் நினைவுகள் அதிகமாக வந்தனதான். அந்த அவனின் முத்தம் நிறைய மாற்றங்களை அவளுள் செய்திருந்தது. அவனுடைய ஆளுமை செய்யாத மாற்றத்தை அது செய்திருந்தது. அவனை பார்க்க வேண்டும் என்ற அவள் உந்தினாலும் ஏதோ தடுத்தது. இவ்வளவு நாட்கள் அவனை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திடீரென்று அவனை பிடித்திருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை. எப்போதிருந்து அவளுக்குள் இந்த மாற்றம் என்று அவளுக்கே தெரியவில்லை. அவனை தன் மனம் தேடும் மாற்றத்தை அவள் உணர்ந்தால்தான். இருந்தாலும் அதை அவனிடம் சொல்ல ஏதோ தயக்கம் ஆட்கொண்டது. ராமிற்கு திருமண வேலைகள் முக்கியத்துவம் பெற அதன் பொருட்டு ஒரு நாளைக்கு பலமுறை வைத்தியிடம் பேசினான். எதுவும் அவளை கேட்காமல் செய்யவில்லை. மாலதிக்கு நகைகள் வாங்கியாகிவிட்டது. இன்னும் சீர்பொருட்கள், துணிமணிகள் வாங்க வேண்டிய வேலை பாக்கியிருந்தது. அதற்காக திருமணத்திற்கு 20 நாட்களே இருந்த நிலையில் ராம் சென்னை வந்தான். கிட்டத்தட்ட 1 மாதமாக வரவில்லை. இவர்களும் செல்லவில்லை. அவர்களுக்குள் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்த பிறகு தொலைபேசியில் ஒரு நாளைக்கு பலமுறை பேசினாலும் நேரில் பார்ப்பது இப்போதுதான் முதல் முறை. இந்த சந்திப்பை ராம் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்தான். அதற்கு சற்றும் குறையாத எதிர்பார்ப்பு வைதேகியிடம் இருந்தாலும் அவள் அதை சற்றும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. கண்கள் மட்டும் அவன் பாராத போது முகம் பார்க்க விளைந்தது. அவர்களுக்குள் இப்போது ஒரு நேரடியான கண்ணாமூச்சி ஆட்டம். ராம் நேராகவே அவள் முகம் பார்த்தான். அவன் பார்க்கிறான் என்று தெரிந்து அவன் பார்க்கும்போது வைதேகி பார்க்கவில்லை. தன்னை பார்க்கும் வரை அவள் பார்க்க மாட்டாள் என்றிருந்த ராம் பார்வையை வேறுபுறம் திருப்ப அவள் அவனை பார்த்தாள். இந்த ஆட்டம் இருவருக்குமே பிடிக்க சற்று நேரம் இது தொடர்ந்தது. அதற்குள் மாலதி அங்கே வர ஆட்டம் முடிவுக்கு வந்தது. மூவரும் கடைக்கு சென்று வேண்டியதையெல்லாம் வாங்கி வீடு திரும்பும்போது 8 மணியாகிவிட்டது. வந்தவுடனே காஞ்சிபுரம் கிளம்பினான் ராம். இந்த நேரத்தில் எதுக்கு கிளம்புறீங்க? காலையில் போகலாம் என்றாள் வைதேகி. அவள் சொன்னது ராமிற்கு சந்தோஷம் என்றாலும், இல்லை வைதேகி, வேலை இருக்கு என்று பிடிவாதமாக கிளம்பினான் ராம். வைதேகிக்கு அதில் மிகுந்த கோபம். எப்போதும் மாலதியும் மனோகரும் ராமிற்கும் வைதேகிக்கும் தனிமை கொடுத்து ஒதுங்கிக் கொள்வர். இப்போதும் அப்படியே ஒதுங்கிக் கொண்டனர். அருகில் யாரும் இல்லாதிருக்க, நான் தான் காலையில் போகலான்னு சொல்கிறேனே, அப்படி என்ன என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்றாள் கோபமான குரலில். அவளின் கோபமான குரலில் அவளை நேர்பார்வை பார்த்தவன், இங்கே என்னால் இருக்க முடியாது வைதேகி, புரிஞ்சுக்கோ என்றான். வைதேகி புரியாமல் பார்க்க, முன்ன மாதிரியெல்லாம் என்னால் ஹாலில் படுக்க முடியாது, உன் பக்கத்தில் தான் படுப்பேன். அதற்கென்ன என்பது போல வைதேகி பார்க்க, பக்கத்தில் படுத்துட்டு என்னால் உன்னை சும்மா பார்த்துட்டு மட்டுமே என்னால் தூங்க முடியாது வைதேகி, புரிஞ்சுக்கோ. இனிமேலும் உன்னை பக்கத்தில் வச்சுட்டு என்னால் விலகி விலகி இருக்க முடியாது, அதனால் தள்ளியே இருந்துக்கிறேன். எனக்கு நீ என் மனைவியாக வேணும். இது உடல் தேவை மட்டும் இல்லை, உள்ள தேவை. என் மனசு உன்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்குது, ஆனால் உனக்கு எந்த விஷயத்தில் கோபம் வரும்னு தெரியாமல் தவிக்குது. நீ என் பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்குது, ஆனால் உனக்கு அது இஷ்டமா இல்லையான்னு தெரியல. நீ என்னோட மனைவின்னு உரிமை கொண்டாடணும்னு எல்லா வகையிலையும் நினைக்குது. நான் உன்னை இப்போல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வைதேகி. இப்போ எல்லாம் என்னவோ தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறேன். உன்னை பார்த்து பார்த்து தவிச்சிட்டு இருக்க முடியாது, அதான் கொஞ்சம் தள்ளி போகிறேன் என்றான் மனதை மறையாது. அவனின் உணர்ச்சிகரமான பேச்சை கேட்டு மனதில் ஏதோ பிசைந்தது. அவனை அனைத்து ஆறுதல் சொல்ல இதயம் தவித்தது. நான் இருக்கேன் உங்களுக்கு என்று சொல்ல வேண்டும் போல தோன்றியது. ஏதோ தடுத்தது. இருந்தாலும் அவனின் பேச்சிற்கு என்ன பதில் சொல்வது என்றே வைதேகிக்கு தெரியவில்லை. அமைதியாகவே நின்றாள். நிஜமாகவே அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ராமின் மீது இருந்த உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்ற தோற்றம் எல்லாம் அவளுக்கு இப்போது இல்லை. ஆனால் என்ன மாதிரி அவனுக்கு பதிலளிப்பது என்று தெரியவில்லை. அவளாக அவனிடம் நான் உன்னோட வாழ இஷ்டப்படுகிறேன் என்று சொல்ல மனம் தடுத்தது. அவள் என்ன பதில் சொல்வது என்று யோசிக்கும் போதே அவன் கிளம்பிவிட்டான். இல்லை, போகாதீங்க, என்னோடவே இருந்துடுங்க என்றாள் வைதேகி. வெளியில் அல்ல, மனதிற்குள். வெளியில் சொல்ல முடியவில்லை. அவளாக சொல்ல அவளால் முடியவில்லை. அவனாக சொல்ல மாட்டானா என்று மனம் ஏங்கியது. கண்கள் அந்த ஏக்கத்தை நன்கு பிரதிபலித்தது. ராம் போகும்போது ஒரு முறை திரும்பி பார்த்திருந்தால் அவளின் மனதை படித்திருப்பான். அவனின் நேரம் அங்கே ஆட்சி செய்ய அவன் திரும்பவில்லை. ஏக்கத்தோடு அவன் போவதையே பார்த்தபடி நின்றிருந்தாள் வைதேகி. ஒரு மெல்லிய திரையே இருவருக்குள்ளும். எதற்காக தடை இனி என்ற வரிகளே
இருவருக்குள்ளும் ஓடியது. தொடரும். மல்லிகா மணிவண்ணனின் பூவை நெஞ்சம், அத்தியாயம் 23. திருமணத்திற்கு ஒரு வாரம் முன்னதாகவே வைதேகியும் மாலதியும் காஞ்சிபுரம் வந்துவிட்டனர். வைதேகி மிகவும் சிரமப்பட்டு லீவ் வாங்கியிருந்தாள். அதனால் மனோகர் லீவ் எடுக்கவில்லை. திருமணத்திற்கு 1-2 நாட்களுக்கு முன் அவன் வருவது என்று முடிவாகிற்று. இவர்கள் வந்ததற்கு அடுத்த நாள் மாலதிக்கு தாய் மாமன் முறை செய்வது என்று நாள் குறித்து இருந்தது. மாப்பிள்ளை வீட்டாராய் இருந்தாலும் மாலதிக்கு தாய் மாமன் சுந்தரேசன் தானே, அதனால் அவர் வீட்டிலேயே நலங்கு வைப்பது என்று முடிவானது. வந்ததிலிருந்து வைதேகியும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். ராம் முடிந்த அளவு அவளிடமிருந்து விலகியே இருந்தான். இதை உணர்ந்த வைதேகிக்கு ராமின் மீது கோபமாக வந்தது. நீ எனக்கு மனைவியாக வேண்டும் என்கிறான், ஆனால் என்னை பார்த்தாலே காத தூரம் ஓடுகிறான். இவனை என்ன செய்ய என்று யோசிக்க ஆரம்பித்தாள் வைதேகி. இவளாக வழியே பேச்சு கொடுக்க அவன் கேட்பதற்கு பதில் சொல்வதோடு சரி, அவனாக எதுவும் பேசவில்லை. வைதேகிக்கு அழுகையே வரும் போல இருந்தது. அங்கே அவளுக்கோ மாலதிக்கோ எந்த வேலையும் இல்லை. இருவரும் ராம் வேலைகளை செய்வதை தான் பார்த்து கொண்டிருந்தனர். அவனோ பரபரப்பாக அந்த வேலையும் இந்த வேலையும் செய்து கொண்டிருந்தான். இவளை கவனித்ததாகவே தெரியவில்லை. வைதேகியின் கோபம் எல்லை மீற ஆரம்பித்தது. இரவு உணவு உண்ணலாம் என்று மாலதி வந்தபோது, நீ சாப்பிடு மாலதி, நான் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றேன் என்று விட்டாள். வெளியே சென்று விட்டு அப்போதுதான் வீட்டிற்கு வந்த ராமிடம் இதை சொல்லிவிட்டு மாலதி உறங்கச் சென்று விட்டாள். ராமின் கண்கள் வைதேகியை தேட அவள் ரூமுக்குள் படுத்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவள் அருகில் சென்றவன், என்ன வைதேகி, இன்னும் சாப்பிடலையா என்றான். வைதேகியிடமிருந்து பதிலே இல்லை. கண் விழித்துதான் இருந்தாலும் பேசவில்லை. எழுந்திரு சாப்பிடலாம் என்றான். அதற்கும் அமைதியாக இருந்தாள். பேச மாட்டியா என்றான். படுத்து கொண்டிருந்தவள் எழுந்து உட்கார்ந்து, நீங்கள் தானே என்னை பார்த்து ஏதோ பேயை பார்த்த மாதிரி ஓடிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பெருசாக வந்து சாப்பிட்லையான்னு என்ன அக்கறை என்று புரிந்தாள். அவன் பேசாதது அவளுக்கு வருத்தம் என்பது அவளின் பேச்சிலேயே தெரிய, அவளின் மனமும் தன்னை தேடுவதை உணர்ந்த ராம் சிறையில்லாமல் பறந்தான். அது என்று ராம் சமாதானம் சொல்ல ஆரம்பிக்கும் போதே, நீ எதுவும் சொல்லாத, என்ன சொல்லுவ நீ, உன்னை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, பேசிட்டு இருக்க முடியாது, என் மனசு நீ வேணும்னு சொல்லுது, அது சொல்லுது, இது சொல்லுது, நான் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன், நீ என் மனைவியாக வேணும், அது வேணும், இது வேணும்னு எந்த கதையும் சொல்லாத. எந்த கதையும் கேட்குற மூடில் நான் இல்லை. யூ ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் அவுட் என்றால் படபடவென்று. காலையிலிருந்து அவனின் பாராமுகத்தை பார்த்தவளுக்கு ஆவேசம் அடங்கவில்லை. அவளின் பேச்சை கேட்டவனுக்கு முகம் புன்னகையில் மலர்ந்தது. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு, நானே இங்கே டான்ஸ் ஆடுறேன். ஆடேன் அதையும் தான் பார்க்குறேன். டேய், நீ என்கிட்ட உதவாங்காமல் போக மாட்டே போல. அதுக்கு என்ன, புதுசாவா வாங்குறேன், எனக்கு உன்கிட்ட அடி வாங்கி வாங்கி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஒன்ன என்று ஆத்திரத்தில் பக்கத்தில் இருந்த தலையணியை தூக்கி வீசினாள். அதை லாவகமாக பிடித்தவன் அவளை நெருங்கினான். பக்கத்தில் வந்த அடிதாண்டா உனக்கு. அவன் எதையும் சட்டை செய்யாமல் அருகில் வந்தவன் அமர்ந்திருந்த அவளை அப்படியே இரு கைகளாலும் தூக்கினான். ரொம்ப பசிக்குது பேபி, நம்ம சண்டையை சாப்பிட்டுட்டு தெம்ப தொடரலாம் என்று ஹாலுக்கு தூக்கி வந்தான். விடு விடு என்று அவள் திமிர முயற்சிக்க, ஷ் கத்தாத பேபி, மாலதி எழுந்துக்க போறா என்று அடக்கினான். அது சற்று வேலை செய்தது. அவனை முறைத்து கொண்டே அவன் கைகளில் சுகமாக வந்தாள். டைனிங் டேபிள் மேல் அவளை அமர வைத்தான். நான் சாப்பிட மாட்டேன் என்றாள் பிடிவாதமாக. நீ சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன் என்றான் ராம். என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? பிளாக்மெயிலும் பண்ணலை, ஒயிட் மெயிலும் பண்ணலை, இது ராம் மெயில் என்றான். சகிக்கலை ஜோக் என்றால் சிரிக்காமல் முகத்தை சுழித்து. அவள் செய்வது எல்லாமே ராமிற்கு புன்னகையை வரவழைத்தது. பேபி ப்ளீஸ், ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாம் வா. நான் தான் உனக்கு வேணும்னா நீ கொட்டிக்கு வந்தானே சொல்கிறேன் எரிச்சலாக. எதுக்கு பேபி இப்போ கோவப்படுற, பேசாமல் இருந்ததுக்கு சாரி 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 போதுமா? எனக்கு உன் சாரி எல்லாம் வேணாம். சரி வேற என்ன வேணும் சொல் என்று டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த அவளின் இருபுறமும் கைகளை ஊன்றி அவளை நெருங்கி, ஏய் என்ன பண்ண போற என்று கத்தினாள். கத்தாத மாலதி எழுந்துக்குவா என்று அவன் அவளை அடக்க, அதையே மெதுவாக, ஏய் என்ன பண்ண போற என்றாள். ரொமான்ஸ் பண்ண போறேன் என்றான் புன்னகையோடு. அதெல்லாம் முடியாது, போ போ என்றாள்.
இதென்னடி காக்காவை விரட்டுற மாதிரி விரட்டுற, என் ரொமான்ஸ் மூடே போச்சு ஐயா என்று அவள் பழிப்பு காட்டிய அவளின் இதழ்களை ஆவலோடு சிறை செய்தான். வைதேகி திமிர முயன்றாள். அவளை அசைவிடாமல் அவனின் கைகள் அவளை அணைத்து பிடித்திருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு திமிரல் நின்று அவனுக்கு ஒத்துழைக்க ஆரம்பித்தாள். நீண்ட நேரத்திற்கு பிறகே விடுவித்தான். அவனின் தொடுகையை வைதேகி அனுபவித்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மனமில்லாமல், நீ என்ன இப்போல்லாம் அடிக்கடி இப்படி பண்ணுற என்று அதற்கும் சண்டை போட்டாள். அவள் வேண்டுமென்றே வம்பு வளர்க்கிறாள் என்று புரிந்தராம், இதெல்லாம் அடிக்கடி தான் பண்ணணும் என்று நக்கலடித்தான். வைதேகியின் முகம் சிவந்தது. அதை மறைப்பதற்காக, உன்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது என்றபடி டைனிங் டேபிளிலிருந்து குதித்து இறங்க மறுபடியும் அவளை அணைத்து தூக்கினான். ஏய், நீ என்ன ரொமான்ஸ் மூடே போச்சின்னு இப்படி பண்ணிகிட்டு இருக்க? ரொமான்ஸ் மூடு இல்லாததுக்கே இப்படின்னா இன்னும் இருந்தால் என்ன பண்ணுவேன் யோசி என்றான். இந்த முறை வைதேகியால் அவளின் முக சிவப்பை மறைக்கவே முடியவில்லை. சிவந்த முகத்தோடே அவனிடம் தலைந்து, ப்ளீஸ் இறக்கி விடுங்க என்றாள். அப்போ டிஃபன் சாப்பிட்றியா? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு என்பது போல் அவள் பார்க்க, இவ்வளோ லேட்டாக டிஃபன் சாப்பிட ஒத்துக்கிட்டதுக்கு என்று கூறிக்கொண்டே உடல் முழுவதும் அவன் மேல் உராயும்படி மெதுவாக இறக்கினான். வைதேகியினுள் ஏதேதோ மாற்றங்கள். அவனின் செய்கையை அனுபவித்து கொண்டே, அம்மாடி இவன் இவ்வளோ பேசுவானா என்பது போல கண்ணை விரித்து வைதேகி பார்க்க, எதுக்கு இப்போ ஆளை முழுங்குற மாதிரி பார்க்குற? சைட் அடித்தேன் உங்களை என்றால் வைதேகியும் நக்கலாக, நம்பிட்டேன் விட்டேன் இன் என்று அவனின் வழக்கமாக ராகம் பிடித்தான் ராம். கேட்ட வைதேகிக்கு சிரிப்பு அடங்காமல் வர வாய்விட்டு சிரித்தாள். ராமும் அவளோடு இணைந்து சிரித்தான். அவளை அப்படியே தோளோடு அணைத்து, ஐ லவ் யூ பேபி, நான் என்ன பண்ணியிருந்தாலும் பேசியிருந்தாலும் அதை மன்னிச்சிட்டேன் என்றான் உருக்கமாக. அவனின் குரல் அவளை மேலும் உருக்கியது. நான் மறக்கிற நினைக்கிற விஷயத்தை நீங்கள் தான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க. சரி, ஞாபகப்படுத்தலை, ஆனால் நீ அதை மறந்துடணும் என்றான் பிடிவாதமான குரலில். முயற்சி பண்ணுறேன் என்றால் சுமூகமாகவே. பிறகு இருவரும் உண்டு முடித்து உறங்கினர். வைதேகி அவன் புறம் இலகி இருக்கிறாள். அவன் நெருங்கினாலும் தடை சொல்ல மாட்டாள் என்று ராமிற்கு தெரியும். இருந்தாலும் அவன் முன் செய்த செயலின் தாக்கம் அவளை நெருங்க விடாமல் ஒரு பயத்தை கொடுத்தது. அவன் அதே யோசனையில் அந்த புறமும் இந்த புறமும் புரள, நான் தூங்குறதா வேண்டாமா, எதுக்கு இப்படி புரண்டுட்டே இருக்கீங்க, தூங்குங்க என்று வைதேகி ஒரு அதட்டல் போட யோசனைகளை எல்லாம் ஒதுக்கி உறங்க முற்பட்டான். அடுத்த நாள் விடியற்காலையிலேயே மாலதியை நலுங்கு வைக்க அழைக்க உறவுகள் வந்துவிட்டனர். இவ்வளோ சீக்கிரமாக வருவீங்கன்னு தெரியாது பெரியம்மா, நான் இன்னும் குளிக்கவே இல்லையே என்றாள் வைதேகி. நான் ராம்கிட்ட நேற்று சொன்னேனே மாலதி எங்கள் வீட்டில் எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி நலுங்கு வைப்போன்னு, ராம் சொல்லலையா? ராம் நேற்று நடந்த நிகழ்வுகளில் அதை சொல்ல மறந்திருந்தான். அவன் அசடு வழிய மறந்துட்டேன் என்றான் வைதேகியிடம். நல்ல பையன் போ நீ என்று கூட வந்த லக்ஷ்மி பாட்டியும் அவனை கடிய, ராமை காப்பாற்றும் பொருட்டு, அதுக்கென்ன பாட்டி நீங்கள் அவளை அழைச்சிட்டு போங்க, நாங்கள் ஒரு கால் மணி நேரத்தில் அங்கே இருப்போம் என்றாள் வைதேகி. சரி சீக்கிரம் வந்துடுங்க, இப்போவே எல்லாரும் வந்துட்டாங்க என்று அவர்கள் மாலதியை அழைத்து கொண்டு கிளம்ப அவர்களின் பின்னாலேயே மின்னல் வேகத்தில் குளித்து தயாராகி ராமும் வைதேகியும் சென்றனர். இருந்தாலும் சற்று நேரமாகிவிட்டது. அங்கே உறவுகள் கூடியிருக்க இவர்கள் இருவரும் வருவதற்காகத்தான் எல்லோரும் காத்திருந்தனர். இவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்ததும் எல்லார் கண்களும் இவர்கள் மேல். அங்கே இருந்த உறவு பெண் ஒரு அம்மா பக்கத்தில் இருந்த இன்னொருவரிடம் முணுமுணுத்தார். இந்த பொண்ணு வர்றதுக்கு தான் இவ்வளோ நேரமாக நம்ம எல்லாம் காக்க வச்சுட்டு ஆரம்பிக்காமல் இருக்காங்களா? இது எப்போ புருஷனோடு வந்து சேர்ந்துச்சு? அது ஒரு ரெண்டு நாள் இருக்கும், அப்புறம் மாசமாக வராது, ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் வரும் என்று பக்கத்தில் இருந்தவர் பதிலுக்கு கமெண்ட் அடித்தார். இப்படி புருஷனோடு சேர்ந்து பொழைக்க தெரியாதவளுக்கு எவ்வளோ மரியாதை பாறேன், அவள் வர வரைக்கும் எல்லாரும் காத்திருக்காங்க, கலிகாலம் முத்தி போச்சு, இப்போ எல்லாம் பணத்துக்கு தான் மதிப்பு, நடத்தைக்கு இல்லை, எல்லாம் பெரிய இடத்த சமாசாரமாக போச்சு. இதே நம்ம மாதிரி சாதாரணப்பட்டவங்க வீட்டில் இந்த மாதிரி புருஷனோடு சேர்ந்து பொழைக்காமல் எப்போ ஒரு தடவை இந்த மாதிரி தேவைக்கு வந்துட்டு போனால் என்ன பேச்சு பேசுவாங்க இவங்க எல்லாம் என்றார் அந்த பெண்மணி. அவர் சொன்னது மெதுவாக என்றாலும் அங்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த சிலர் காதிலும் எழுந்தது. சிறு சலசலப்பு எழுந்தது. சிலர் அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். வீட்டு ஆட்கள் இதையெல்லாம் கவனிக்கவில்லை. அவர்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து 5 சுமங்கலியை அழைத்து அதை நல்லபடியாக முடித்து மாலதியை குளித்து தயாராக அனுப்பி கொண்டு இருந்தனர்.
அவள் தயாராகி வரும் வரை அங்கே இருந்தவர்களுக்கு என்ன வேலை? கதை பேச ஆரம்பிக்க ஒரு பெண்மணி ஆரம்பித்து வைத்தது பலரின் வாயில் அவளாக மாறியிருந்தது. மெல்ல ஆரம்பித்தனர். ஏன் ராமும் வைதேகியும் சேர்ந்து வசிப்பதில்லை என்பதே பலரின் பேச்சாக இருந்தது. சிலர் அவர்களின் மேல் இருந்த அக்கறையில் பேச, சிலர் துவேஷத்தோடு பேச, சிலர் எந்த காரணமும் இல்லாமல் பேச. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பலரின் பேச்சுக்கு ஆளானால் வைதேகி. இதை எதுவும் உணராமல் ராமோடு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்ட சந்தோஷத்தில் முகம் நிறைய பூரி போடு நின்று கொண்டிருந்தாள் வைதேகி. மாலதி குளித்து வந்ததும் அவளை தயார் செய்வதற்காக வைதேகி ரூமினுள் சென்றாள். அவள் அகன்றதும் அங்கே இருந்த லீலாவதியிடம் அந்த பெண்மணி, எதுக்கு அந்த பொண்ணை முன்னாடி எல்லாத்துக்கும் இழுத்து விடுற? அதுவே புருஷனோடு சேர்ந்து இருக்க மாட்டேங்குது. அப்பப்போ வருது, அப்பப்போ போகுது. இது வரைக்கும் வயிற்றில் ஒரு புழுப்பூச்சி இல்லை என்றார். அவர் இப்படி பேசவும் லீலாவதி அதிர்ந்து விட்டார். என்ன இப்படி பேசுறீங்க? இவ்வளோ நாள் அவள் படிச்சுட்டு இருந்தா புருஷனோட சேர்ந்து இருக்க முடியல. அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் தானே ஆகப்போகுது. அதுக்குள்ளே குழந்தை இல்லைன்னா சொன்னால் எப்படி என்று வைதேகிக்கு பரிந்து பேசினார். எதற்கோ வெளியே வந்த வைதேகியின் காதுகளில் அந்த பெண்மணியின் பேச்சும் லீலாவதியின் பதில்களும் காதில் விழுந்தது. அப்படியே அதிர்ந்து நின்று விட்டாள். அந்த பெண்மணி அதோடு நிறுத்தவில்லை. என்னமோம்மா, என் மனசில் பட்டதை தான் சொல்கிறேன். கல்யாணம் ஆனதும் மாலதி அவகிட்ட அதிகம் பழக விடாத. அப்புறம் அவளும் இவன் மாதிரி உன் பையனோட இருக்காம அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி அவன் அண்ணி மாதிரி ஆகிட போறா என்றார் ஒரு மாதிரி குரலில். சேச்சே, நல்ல பொண்ணு அவள், அவளை பற்றி இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று லீலாவதி வைதேகிக்கு பரிந்து சொல்லி அந்த இடத்தை விட்டே அகன்றார். அவர் இந்த பெண்மணி பேசியதற்கு இடம் கொடுக்காமல் சென்றதில் அந்த பெண்மணிக்கு கோபம் வர பக்கத்தில் இருந்தவரிடம் வைதேகியை பற்றி இன்னும் அதிகமாக பேச ஆரம்பித்தார். பாரு, நல்லது சொன்னால் அதுக்கு காலம் இல்லை. ராம் நல்ல பையன். அந்த சுவாமிநாதன் அவனுக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சு அவர் பொண்ணை அவன் தலையில் கட்டிட்டார். இவ என்னடானா அவன் கூட சேர்ந்து இருக்காம அந்த பையன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கா. இவங்கிட்ட மட்டும் இப்போ வசதி இல்லையா என்ன? வேற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பான். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு போகிறான். புருஷனோடு சேர்ந்து இருக்கலை, அதுக்கு என்ன மரியாதை பாரு என்று நொடித்தார். தன்னை பற்றி இந்த பேச்சுகள் எல்லாம் உளவி கொண்டு இருக்கிறதா என்று வைதேகி கலங்கினாள். அது கண்ணில் மெல்லிய நீர்ப்படலத்தை வரவழைத்தது. தான் ராமின் வாழ்க்கையை கெடுத்து விட்டோம் என்ற வார்த்தையை அவளால் தாங்க முடியவில்லை. விட்டால் எல்லார் முன்னாடியும் அழுது விடுமோ என்று நினைத்த வைதேகி மாலதியிடம் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவசரமாக வீட்டுக்கு போனாள். ஹாலிலேயே முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அப்போது ஏதோ எடுப்பதற்காக வீட்டுக்குள் இருந்தான் ராம். வெளியே வந்து பார்த்தால் ஹாலில் வைதேகி அழுது கொண்டிருப்பது தெரிந்தது. பார்த்ததும் பதறிவிட்டான். என்ன வைதேகி, என்ன என்ன ஆச்சு என்று கேட்டான். அவனின் குரல் கேட்டதும் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அப்படி ஒரு அழுகை! அவன் சட்டையெல்லாம் அவளின் கண்ணீரால் ஈரமாக ஆரம்பித்தது. ராமம் அவளை விலக்கி அவளின் முகம் பார்க்க முயற்சிக்க விடுவேனா என்று அவனை இறுக்கமாக அணைத்து அழுது கொண்டிருந்தாள். என்ன வைதேகி, சொன்னாதானே தெரியும், முதல்ல அழாத, அழுகையை நிறுத்து. எதுக்கு இப்படி ஒரு அழுக என்று அவன் தவிக்க அவளின் அழுகை ஓய்வதாகவே தெரியவில்லை. அந்த பெண்மணியின் வார்த்தைகள் ஒருபுறம், ஏற்கனவே அவளுள் இருந்த ராமின் கவிதையை படித்த தாக்கமும் மறுபுறம், அதனால் வந்த குற்ற உணர்ச்சி என்று எல்லாமுமாக சேர்ந்து ஒரு கலவையாக அவளை அழ வைத்தது. என்ன சொன்னாலும் அவன் மார்பில் இருந்து அவள் முகத்தை விளக்குவதாக தெரியவில்லை. அப்படி பிழிந்து பிழிந்து அழுது கொண்டிருந்தாள். அழும் வரை அழட்டும் என்று அவளை அணைத்தவரே நின்று விட்டான் ராம். அதற்குள் அவனின் ஃபோன் அடித்தது. எங்கே ராம், உன்னையும் காணும் வைதேகியும் காணும் என்று சுந்தரேசன் ஃபோன் செய்திருந்தார். இங்கே வீட்டுக்கு தான் வந்தோம் அம்மா, 5 நிமிஷம் வந்துடுறோம் என்றான். பிறகு வலுக்கட்டாயமாக வைதேகியை தன்னிடம் இருந்து பிரித்தான். எல்லாரும் நமக்காகத்தான் காத்திருக்காங்க, அங்கே போகணும், முதல்ல கண்ணத்தொட என்று மெதுவாக ஒரு அதட்டல் போட்டான். அது சற்று வேலை செய்தது. அழுகை நின்று தேம்பல் இருந்தது. அவளின் முகத்தை துடைத்து விட்டவன், எதுக்கு இந்த அழுகை என்றான் அனுசரணையாக. தேம்பிக்கொண்டே, நான் தான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறேனா? நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பீங்களாம். யார் இந்த மாதிரியெல்லாம் உளர்றது என்றான் சற்று கோபமாக. எனக்கு யாருன்னு எல்லாம் தெரியல, ஆனால் இன்னும் என்னென்னவோ பேசினாங்க. எங்கள் அப்பா அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சு என்னை உங்கள் தலையில் கட்டிட்டாங்களாம். இதுக்கா இப்படி அழுத? யாரோ ஏதோ பேசினா அழுறதா? முதல்ல முகத்தை கழுவிட்டு வா. அழுது அழுது முகமே சவந்து போச்சு. சீக்கிரம் அங்கே போகணும், இல்லைனா என்னென்னவோ ஏதோன்னு மறுபடியும் பேசுவாங்க. வா என்றான். இல்லை, நான் வரல என்றாள் வைதேகி. நீ வராமல் இருந்தால் அதுக்கும் பேசுவாங்க. அவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் பேச முடியாது.
நம்ம நல்லா வாழ்ந்து காட்டி அவங்க பேசுறதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு இப்படி அழுவ? நீ எங்க, அவங்க எங்க? உனக்கு முன்னாடி அவங்க எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. அவங்க பேசுனாங்கன்னு நீ அழுவியா? நான் நிஜமாவே உன் வாழ்க்கையை கெடுக்கிறேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என் வாழ்க்கையில் வந்த தேவதை என்று டைலாக் பேசினான். அவன் பேசிய விதம் வைதேகியை சற்று ஆசுவாசப்படுத்த, நீ பொய் தானே சொல்கிற என்றாள் கிண்டலாக. அச்சோ, கண்டுபிடிச்சிட்டியா என்றான் பதிலுக்கு ராமும் கிண்டலாக. இந்த பேச்சு சற்று வைதேகியை லகுவாக்கியது. உன்னே என்றவள் அவனை அடிக்க ஆரம்பித்தாள். என்னடா இன்னைக்கு கோட்டாவை காணாமேன்னு நினச்சேன். அதை கேட்டவள், எனக்கு அந்த லேடி அடிக்கணும் போல் ஆத்திரமாக வந்துச்சு. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. அவங்க பேசினா நீயும் பேச தான் செய்யணும். உன்கிட்ட அடி வாங்குகிற ரைட்ஸ் இருக்கிற ஒரே ஆள் நான் தான் என்றான் சீரியஸாக. இதை இப்படியே என்னால் விட முடியாது. யார் அவங்க, என்னை பற்றி பேசுறதுக்கு அவளை என்று கோபமாக பல்லை கடித்தாள். இதை விட்டுடுவை தேகி, நாயின்னு இருந்தால் குலைக்க தான் செய்யும். அது அதோட குணம். அதுக்காக நாம் அதை பார்த்து திருப்பி குறைப்போமா என்ன? இதுக்கு ரியாக்ட் பண்ணினா இன்னும் எல்லோருக்கும் விஷயந்தான் பரவும். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் அப்படியே அமைக்கிடணும். இதையெல்லாம் இக்னோர் பண்ணிடு. மாமா நமக்காக காத்திருப்பார், வா என்று அவளை சமாதானப்படுத்தி அழைத்து போனான். அப்போதும் வரமாட்டேன் வரமாட்டேன் என்று தான் சொன்னாள். கட்டாயப்படுத்தி அழைத்து போனான். அழைத்து போனவன் பெண்கள் இருந்த பகுதிக்கே விடாமல் தன்னுடனே வைத்து கொண்டான். வைதேகி முகம் கழுவியிருந்தாலும் அவள் அழுததை முகம் வீங்கி நன்றாக காட்டி கொடுத்தது. அங்கே மாலதியை நலுங்கு வைக்க அமர்த்தியிருந்தனர். மாலதியின் கண்கள் வைதேகியைத்தான் தேடிக்கொண்டிருந்தது. அவளை பார்த்ததும் கண்களால் அழைத்தாள். என்ன நீ எங்கே போனீங்க என்றாள். வீட்டுக்கு தான், ஒரு சின்ன வேலை அதான். ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரி இருக்கு? தலைவலி என்று சமாளித்தாள். இல்லையே, அழுத மாதிரி தெரியுதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வீணாக எதையாவது நினச்சிக்காத. இப்போ நடக்க போகிறத பாரு, நான் உங்கள் அண்ணா கூட இருக்கேன் என்று சொல்லி மறுபடியும் ராமின் பக்கத்திலேயே சென்று நின்று கொண்டாள். அவனை விட்டு விலகவே இல்லை. நலுங்கு வைப்பதற்கு கூட இருவரும் அடுத்தடுத்து வைத்தனர். சாப்பிடும்போது அருகே அமர்ந்துதான் சாப்பிட்டனர். ராம் வைதேகியை தனித்து விடவில்லை. வைதேகியும் ராமை விட்டு அகலவில்லை. லீலாவதியும் வைதேகியின் முகம் பார்த்து ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தார். அநேகமாக இவர்கள் பேசியதை அவள் கேட்டிருக்க வேண்டும் என்று உணர்ந்து வைதேகிக்கு எந்த வேலையும் வைக்காமல் ராமுடனே இருக்க விட்டார். இப்போது வம்பு பேசிய பெண்மணியிடம் பக்கத்தில் இருந்த பெண்மணி கேட்டார், என்ன அக்கா, காலையில் அந்த பொண்ணு புருஷனோடு சேர்ந்து வாழ்றது இல்லைன்னு சொல்லி பேசினீங்க. அது என்னடானா, புருஷனை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் அவனோடையே சுற்றுது. விட்டா அவன் இடுப்பில் ஏறி உட்காந்துக்கும் போல என்றார் நக்கலாக. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று வம்பு பேசிய பெண்மணிக்கு தெரியவில்லை. வாயை மூடிக்கொண்டார். ராமை ஒட்டிக்கொண்டே அழைந்தாள் வைதேகி. அந்த பெண்மணியை பார்த்து அவ்வப்போது முறைக்கவும் தயங்கவில்லை. இவளை தனியாக விட்டால் ஏதாவது பிரச்சனை செய்து விடுவாள் என்று ராமும் அவளை தனியே விடாமல் பார்த்து கொண்டான். அவர்கள் இருவரும் சேர்ந்தே இருப்பது எல்லார் கண்களையுமே கவர்ந்தது. தொடரும். மல்லிகா மணிவண்ணனின் பூவை நெஞ்சம், அத்தியாயம் 24. அவர்கள் ஒட்டிக்கொண்டு சுற்றியது திருமணம் வரையுமே தொடர்ந்தது. நலுங்கு வைக்கும் போது பேசியவர்கள் அத்தனை பேர் வாயும் அடைபட்டு விட்டன. ராமும் வைத்தேகியும் புதிதாக திருமணமானவர்கள் போல ஒருவரை ஒருவர் பிரியவே இல்லை. சின்ன சின்ன தொடுகைகள், சந்தோஷங்கள், பேச்சுக்கள் என்று நாட்கள் வேகமாக சென்றது. ஆனால் அதற்கு மேல் ராம் முன்னேறவில்லை. அவனுக்கு அவனுடைய பழைய அவளை அடைந்த செய்கையை நினைத்து தயக்கம். ஆவலாக தொடுகிறான், சீண்டுகிறான், முத்தமிடுகிறான். ஆனால் அதையும் மீறி எதுவும் செய்வதில்லையே, ஏன் என்ற கேள்வி வைதேகிக்குள்ளும் எழ ஆரம்பித்தது. கல்யாண வேலைகள் தலைக்கு மேல் இருந்ததால் அவளும் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் அவளின் நிலை குறித்து அவளுக்கு மிகுந்த ஆச்சரியம். எப்போதிருந்து தனது மனம் ராமை தேட ஆரம்பித்தது என்று அவளுக்கே புரியவில்லை. இதற்கு பெயர்தான் காதலா என்றது மனது. சதா சர்வ காலமும் அவனின் நினைவாகவே இருந்தது மனது. எனக்கு கூட காதல் வந்துவிட்டது போலவே என்று ஆனந்த கூத்தாடியது மனது. அது கொடுத்த சந்தோஷம் பூரிப்பு முகத்தில் தனி தேஜஸை அழகை கொடுத்தது வைதேகிக்கு. சாதாரணமாகவே அவள் மேல் பித்தாகி கிடக்கும் ராம் இன்னும் பித்தானான். வைதேகிக்கு அவனை பிடிக்கவில்லை என்று சொன்னது, அவனோடு சண்டையிட்டது எல்லாம் முன்ஜென்ம நிகழ்வாக தோன்றியது. வைதேகியின் இயல்பு கொஞ்சி பேசுவதோ பணிந்து போவதோ கிடையாது. ஆனால் ராமுடன் ஏற்பட்ட அந்யோன்யம் அவளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது. புதிதாக ஒரு சினுங்கள் கூட முளைத்திருந்தது. அவனிடம் நிறைய சலுகைகள் எடுத்துக்கொள்ள பழகி இருந்தாள்.
முன்பும் ராம் அவளிடம் பணிந்து போவான் தான். அப்போது மிஞ்சும் வைதேகிக்கும் இப்போது பணிந்து போகும் ராமிடம் மிஞ்சும் வைதேகிக்கும் நிறைய வித்தியாசங்கள். முன்பு கோபத்தில் மிஞ்ச இப்போது கொஞ்சலில் மிஞ்சினாள். முன்பு அவனை காயப்படுத்திய வைதேகி இப்போது அவனிடம் ஆறுதலை தேடுகிறாள். அந்த பெண்மணி பேசியதற்கு லேசாக கண்கலங்கிய வைதேகி ராமை பார்த்ததும் ஆறுதல் தேடும் கன்றாக அவனின் மடியை நாடினாள். அவன் என்ன என்று கேட்டதும் அடக்க முடியாமல் பொங்கி அழுது விட்டாள். ஏதோ ஒரு வகையில் நிறைவாகவே உணர்ந்தாள். அதுவும் அந்த பெண்மணி சொல்லிய இன்னும் இவர்களுக்கு குழந்தை இல்லை என்ற வார்த்தை அடிக்கடி அவளின் மனதில் ரீங்காரமிட ஆரம்பித்தது. அதை பற்றி ராமிடம் பேச அவளுள் இருந்த வெட்கமும் தயக்கமும் இடம் கொடுக்கவில்லை. திருமணம் வெகு சிறப்பாக நடந்தது. ராம் எதிலும் எந்த குறையும் வைக்கவில்லை. எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக செய்தான். சீர்வரிசைகளை குவித்து விட்டான் என்றே சொல்ல வேண்டும். வைதேகி அவனை விடவில்லை. பணத்திற்கு ராமை தடுமாறவும் விடவில்லை. ராம் வைதேகியிடமிருந்து பணம் வாங்க யோசிக்க, இப்போ இதை வாங்கலைன்னா நான் இந்த கல்யாணத்திலே இருக்க மாட்டேன், ஊருக்கு போயிடுவேன், மறுபடியும் உங்களோட சேரமாட்டேன் என்று சிறு பிள்ளை போல அடம் பிடித்து அவனை பணம் வாங்க வைத்தார். சுந்தரேசனுக்கு சீர்வரிசைகளை பார்த்து பரம திருப்தி. லீலாவதியும் லட்சுமி பாட்டியும் கூட மிகுந்த திருப்தியில் இருந்தனர். ராமால் இதெல்லாம் தனியாக முடிந்திருக்காது, வைதேகியின் கைங்கரியம்தான் இது என்று அவர்கள் எல்லோருக்குமே புரிந்தது. மாலதியின் அண்ணன் செய்வதை செய்யட்டும், நமக்கு என்ன என்று இருக்காமல் மாலதிக்காக பார்த்து பார்த்து செய்த வைதேகியின் குணம் அங்கே எல்லாரையும் கவர்ந்துவிட்டது. வம்பு பேசிய பெண்மணியிடம் லீலாவதி வழிய போய் சொன்னார், அன்னைக்கு என்னமோ பேசுனீங்களே அண்ணி, இன்னைக்கு அவங்க கொண்டு வந்து இறக்க இருக்கிற சீர்வரிசையை பாருங்க, இது நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சிருக்கிறத விட அதிகம். அப்பா அம்மா இருந்து செய்கிறது வேற, அண்ணா அண்ணியெல்லாம் இவ்வளவு செய்யணுன்ற அவசியமே இல்லை, நல்ல மனசு இருக்கவும் தான் செய்கிறாங்க என்று சொல்லி சென்றார். இதை பாருறா, நல்ல மனசு இருக்கவும் செய்கிறாங்களாம், பணம் இருக்கவும் செய்கிறாங்கன்னு தான் நிஜம், இது ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்க என்று அதற்கும் புறணி பேசினார் அந்த பெண்மணி. சிலரும் வாயெல்லாம் என்ன செய்தாலும் அடைக்கவே முடியாது. மாலதியை முதலிரவுக்காக அலங்கரிக்கும் பொறுப்பு வைதேகிக்கே வந்தது. திருமணம் முடிந்து மாலதியின் முகத்தில் அவ்வளவு செம்மை, அவ்வளவு பொறிப்பு, ஏதோ கனவுலகில் மிதந்து கொண்டிருந்தாள் அவள். இதையெல்லாம் பார்த்த வைதேகிக்குத்தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கவில்லையே என்று ஏக்கமாக இருந்தது. மாலதி இருக்கும் இடத்திற்கே ஏதாவது சாக்கு வைத்து மோகன் அந்த புறமும் இந்த புறமும் நடந்து கொண்டிருந்தான். இருவரும் கண்களாலேயே பேசிக்கொண்டனர், சீண்டிக் கொண்டனர். இது நேற்றிலிருந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. வைத்தியகியின் கண்களுக்கு அது தப்பவில்லை. இப்படியெல்லாம் தனக்குள்ளும் ராமுக்குள்ளும் எதுவும் நடக்கவில்லையே என்றிருந்தது. திருமணம் முடிந்து சில மணித்துளிகளிலேயே இருவருக்குள் என்ன புரிதல், தனக்கும் ராமிற்கும் இவ்வளவு புரிதல் இருக்கிறதா என்று யோசிக்க ஆரம்பித்தாள். மனது தான் நிறைய இழந்துவிட்டோமோ என்று யோசிக்க ஆரம்பித்தது. எங்கே தான் அவனை எப்போது புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம், தான் தான் அவனை பிடிக்கவில்லை என்பதிலேயே நின்று கொண்டிருந்தோமே, அதில் என்ன தப்பு, நான் தான் அவனை பிடிக்கவில்லை என்று சொன்னேனே என்று அவளை சமாதானப்படுத்தியது அவளின் மனது. இப்போதும் அப்படியா இருக்கிறது என்று பதிலுக்கு மனது மற்றொரு புறம் கேட்க, இப்போதெல்லாம் தனக்கு அப்படி தோன்றுவதில்லை, அவன் சிறிது நேரம் தன்னிடம் இல்லை என்றாலும் தன் மனது அவனை தேடுகிறது என்று அறிந்திருந்தாள். நான் தான் இப்போது அவனை காதலிக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டாள். அந்த வார்த்தையே அவளுக்கு இனித்தது. அப்போது பார்த்து ராம் எதற்கோ கூப்பிட, இப்போது வந்துவிடுகிறேன் என்று மாலதியை தனியாக விட்டு சென்றாள். அவள் சென்ற அடுத்த நிமிடம் ஏதோ சாக்கு வைத்து ரூமுக்குள் நுழைந்த மோகன் மாலதியை பார்த்து அவளின் அலங்காரத்தை பார்த்து மெலிதாக விசிலடித்தான். அச்சோ, யாருமே இல்லையா, வர்றே வா என்றபடி அவளை நெருங்கினான். என்ன பண்ணுறீங்க, அண்ணி வந்துடுவாங்க என்று மாலதி பதற, அதெல்லாம் வரமாட்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் என்னை பார்க்கவே மாட்டேன், இப்போ என்ன, எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது என்று சொல்லியபடி அவளை அணைத்து இதழோடு இதழ் பதிக்க துவங்கினான். சிறிது நேரம் கழித்து வைதேகி வந்துவிட இருவரும் அவசரமாக விலகினர். வைதேகிக்கு முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வது என்று தெரியவில்லை. அவசரமாக திரும்பி அவள் வெளியே போகப் போக, நான் போகிறேன் வைதேகி என்று அசடு வழிந்தபடி மோகன் போக, மாலதிக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. முகத்தில் மேக்கப்பையும் மீறி ஒரு செம்மை தெரிந்தது. வைதேகிக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. தனக்கு கிடைக்காத இந்த மாதிரியான பிடித்த திருமணம் மாலதிக்கு அமைந்ததில் மிகுந்த சந்தோஷம் வைதேகிக்கு. வைதேகி மாலதிக்கு திருஷ்டி கழிக்க, போங்க அண்ணி என்று அழகாக வெட்கப்பட்டாள் மாலதி. சிறிது நேரம் கழித்து என்னவோ எதற்கென்று தெரியாமலேயே மனது ஏங்க ஆரம்பித்தது வைதேகிக்கு. இந்த மாதிரியான சந்தோஷங்களை எல்லாம் தான் தன் திருமணத்தின் போது அனுபவிக்கவில்லையே என்று எண்ணினாள். அவளின் முகம் விழுந்து விட்டது. அடிக்கடி அந்த பக்கம் நடந்து கொண்டிருந்த மோகனுக்கு
கண்களாலேயே மாலதி பதில் சொல்லி கொண்டிருந்தாலும் வைதேகியை கவனிக்க தவறவில்லை. என்ன அண்ணி ஒரு மாதிரி இருக்கீங்க? மாலதி கேட்டதும் விழித்தாள் வைதேகி. இல்லையே, நான் நல்லா தான் இருக்கிறேன் என்றாள். எனக்கு நீங்கள் எதுவோ டல்லாக இருக்கிற மாதிரி தோணுது. சரியாக தூங்கலை, அதனால் இருக்கும் என்று சமாளித்தாள். அதற்குள் வைதேகியை உணவருந்து அழைக்க வந்தார் லக்ஷ்மி பாட்டி. நீ இன்னும் சாப்பிடல தானே, வந்து சாப்பிடு என்றார். அவர் சாப்பிட்டாரா பாட்டி என்றாள் வைதேகி. இல்லை, நீ வர்றதுக்கு தான் ராமு மனகரம் இன்னும் சாப்பிடாமல் காத்துட்டு இருக்காங்க. இதோ வந்துட்டேன் என்று சொன்னவள் மாலதியின் அலங்காரம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அவளின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு கிளம்பினார். அவளின் இந்த செய்கையில் மாலதிக்கு கண்கள் கலங்கியது. தேங்க்ஸ் அண்ணி என்றாள். நீ உதவாங்க போற, உங்கள் அம்மா இருந்தால் இப்படி தான் சொல்லுவியா என்றாள் வைதேகி. உடனே சாரி அண்ணி என்றாள் மாலதி. தேங்க்ஸும் வேணாம் சாரியும் வேணாம், நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் என்று அவளிடம் சொல்லி கிளம்பினார். இதையெல்லாம் பார்த்த லக்ஷ்மி பாட்டி இவர்கள் உறவு எப்போதும் இப்படியே இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் மனதார வேண்டிக் கொண்டார். அவள் சாப்பிடும் இடத்திற்கு வந்தவுடனேயே அவளை பார்த்த ராமிற்கு தெரிந்துவிட்டது அவளின் முகமே சரியில்லை என்று. என்னவாயிற்று? தெரியவில்லையே, மறுபடியும் யாரும் எதுவும் பேசிவிட்டார்களா? ஏன் இப்படி இருக்கிறாள் என்று அவனின் மனம் பதைத்தது. அதே சமயத்தில் அவன் முகம் கோபத்தில் இறுகிவிட்டது. என்ன வைதேகி என்றான் அருகிலில் வந்து மெதுவாக. என்ன என்ன என்றால் புரியாமல் வைதேகி. உன் முகமே சரியில்லை, மறுபடியும் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களே என்ன? இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு, யார் என்னன்னு சொல்லு, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்றான் கோபமாக. அவனுடைய அந்த கோபம் வைதேகிக்கு பிடித்தது. அவள் இருந்த மனநிலையில் மிகுந்த ஆறுதலை கொடுத்தது. தனக்கு ஒன்றென்றால் தன் கணவன் இருக்கிறான் என்பது தனி தெம்பை கொடுத்தது. மனதளவில் அவனுடைய கோபத்தால் மிகவும் நெகிழ்ந்தாள் வைதேகி. யாரும் எதுவும் சொல்லலை, ஒன்றும் இல்லை, விடுங்க, எல்லாரும் நம்மையே பார்க்குறாங்க என்று அவனை அடக்கினாள். அவனை சமாதானப்படுத்தி விட்டாலும் அவள் மனது சமாதானமாகவில்லை. பிறகு அருகருகே அமர்ந்து சாப்பிட்டனர். உணவு உள்ளே இறங்குவேனா என்றது வைதேகிக்கு. அவளால் உணவு உண்ணவே முடியவில்லை. என்னவென்று தெரியாமலேயே ஒரு துக்கப்பந்து தொண்டையை அடைத்தது. உணவை அளந்து கொண்டு இருந்தாள். அவளின் கவனம் சாப்பிடுவதில் இல்லை என்று கவனித்தாராம். சாப்பிடு வைதேகி என்று அவளின் கவனத்தை திருப்பினான். என்றாலே தவிர சாப்பாடு இறங்கவில்லை. இன்னும் கட்டாயப்படுத்தினால் எல்லோர் கவனத்தையும் கவரும் என்று நினைத்தாராம். அவளை அப்படியே விட்டுவிட்டான். அவள் சரியாக சாப்பிடாமல் அவனுக்கும் சாப்பிட மனது வராமல் சீக்கிரமே எழுந்து கொண்டான். அவள் நல்ல நிலையில் இருந்திருந்தால் தான் சாப்பிடாததை கவனித்து இருப்பாள். ஏதோ சரியில்லை என்று நிச்சயமாகி போனது ராமிற்கு. அதனால் அவளை அங்கே அதிக நேரம் இருக்க வைக்காமல் சாப்பிட்ட உடனே மனோகரியும் வைதேகியும் அழைத்து கொண்டு ராம் கிளம்பிவிட்டான். வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே எதுவும் பேசாமல் ரூமுக்குள் போய் புகுந்து கொண்டாள். அவள் பின்னே செல்ல ராமின் கால்கள் பரபரத்தன. தானும் உடனே சென்றால் நன்றாக இருக்காது என்று நினைத்து சிறிது நேரம் மனோகரிடம் பேசியிருந்து விட்டு அவனை கதவை போட்டு சொல்லி ராம் அவனின் ரூமுக்குள் சென்றான். வைதேகி கண்மூடி படுத்திருந்தாள். அவளின் கண்மூடி இருந்தாலும் உறங்கவில்லை என்று நன்கு தெரிந்தது ராமிற்கு. உடை கூட மாற்றவில்லை, நகைகளை கழட்டவில்லை, உள்ளே வந்தவள் அப்படியே படுத்து கொண்டாள் என்று தெரிந்தது. அவள் அருகில் சென்று அமர்ந்தவன் என்ன பேபி என்ன பிரச்சனை என்றான். கண்ணை திறந்தவள் ஒன்றுமில்லை என்றாள். கண்கள் கலங்கியிருப்பது போல தோன்றியது. இன்னைக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? இல்லை என்று தலையசைத்தாள். அழுதியா பேபி? அதற்கும் இல்லை என்று தலையசைத்தாள். போய் சொல்லாத, கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு என்றான். தெரியல என்றாள் வைதேகி. என்ன தெரியலையா? ஆமாம், என்னன்னே தெரியல, என்னமோ மாதிரி இருக்கு என்றால் மனதை மறையாமல். இதற்கு என்ன சொல்வது என்று ராமிற்கு தெரியவில்லை. என்ன, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, என்கிட்ட நீ மறைக்கிறியா என்றான். இல்லை இல்லை, யாரும் எதுவும் சொல்லலை என்று மறுத்தாள். அப்புறம் என்ன என்று ராம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே அவனின் மொபைல் அடித்தது. மனோகர் தான் அழைத்து கொண்டிருந்தான். இவன் அதற்கு ஒரே வீட்டில் இருந்து கொண்டு ஃபோன் அடிக்கிறான் என்று யோசித்து கொண்டே ராம் ஃபோனை எடுக்க, அண்ணா நாளைக்கு நான் கிளம்புறேன், அண்ணி ஊருக்கு எப்போ வராங்கன்னு நான் கேட்க மறந்துட்டேன் என்றான். அவன் எப்போ ஊருக்கு வரேன்னு கேட்குறான். என்ன, ராமை விட்டு ஊருக்கு போவதா? மறுபடியும் தனிமையான வாழ்க்கையா? பதில் சொல்ல முடியாமல் கண்களில் நீர் கட்டியது. அவளின் கண்களில் நீரை பார்த்தவன் அப்புறம் சொல்கிறாளாம் என்று அவனே சொல்லி ஃபோனை வைத்தான். அவனை பெறுவதற்கா இந்த அழுகை? ஏதோ ஒரு வகையில் தான் தான் அவளை பாதித்து விட்டோமோ என்று நினைத்தவன் அவளை எழுப்பி அவளை ஆதரவாக அணைத்து கொண்டான். நான் ஏதாவது எனக்கு தெரியாமையே பண்ணிட்டேனா பேபி என்று கேட்டது தான் தாமதம். அவனின் கழுத்தை இருக்க கட்டி கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள். அவனால் அவளை விளக்கவே முடியவில்லை.
என்ன பேபி இப்படி அழ ஆரம்பிச்சிட்ட? எவ்வளவு ஸ்ட்ராங் நீ! உனக்கு நான் பெரிய கொடுமை செஞ்சப்போ கூட அழலை, என்ன தான் அடித்த? இப்போ ஆ ஊன்னு அழ ஆரம்பிச்சிட்ற, என்னன்னு சொன்னாதானே தெரியும். என்னவென்று சொல்வாள்? நான் கடந்து போன நாட்களுக்காக ஏங்குகிறேன் என்றா? இல்லை, எல்லோரு வாழ்க்கையும் போல என் வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ளாமல் நானும் வருந்தி உன்னையும் வருத்துகிறேன் என்றா? என்னவென்று அவளுக்கு சொல்ல தெரியவில்லை. வெகு நேரம் அவனை கட்டிக்கொண்டு அழுதாள். ராமால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவன் அவளுக்கு செய்த கொடுமையை ஞாபகப்படுத்திய போது கூட அவளுக்கு அதன் தாக்கம் சிறிதும் இல்லை. ராமிற்காகத்தான் மனம் ஏங்கியது. அதை சொல்லவும் விடாமல் ஏதோ தடுத்தது. ஒரு வழியாய் அழுகை சற்று குறைந்தவுடன் அவனை விட்டு விலகினார். என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா என்றான் ராம். சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை என்றால் தேம்பிக் கொண்டே. என்ன விஷயம் என்று சத்தியமாக ராமிற்கு புரியவில்லை. சரி, நாளை கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தவன் சரி தூங்கு என்று அவளின் முகம் பார்க்க அவளின் ஏக்க பார்வைதான் அவனுக்கு பதிலாக கிடைத்தது. அந்த பார்வை அவனை தாக்க இவள் தனக்காக அழுகிறாளா என்று சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது. அவள் அப்படியே படுக்க போக நகையெல்லாம் கலட்டல என்றவன் அதை கலட்டுவதற்காக அவளின் சங்கு கழுத்தில் கை வைத்தான். அவளின் உடல் சூடாக இருக்க இவனின் கைகள் சில்லென்று இருக்க வைதேகியின் உடல் சிலிர்த்து அடங்கியது. ஆர்வமாக வைதேகியின் முகம் பார்த்தான். வைதேகியின் பார்வை ராமை பார்க்காமல் தாழ்ந்தது. முகத்தின் செம்மை அவனுக்கு எதையோ உணர்த்த அவனின் கைகள் கட்டுப்பாடு இல்லாமலேயே அவளின் கழுத்தில் அலையத் துவங்கியது. மறுபடியும் வைதேகியின் உடல் சிலிர்க்க துவங்கியது. முயன்று அவன் மேல் சாயத்துடித்த மனதையும் உடலையும் அடக்கினாள். முன்பு அவர்களுக்குள் நடந்தது எதுவுமே அவர்கள் இருவருக்குமே நினைவிற்கு வரவில்லை. அவளின் போராட்டத்தை உணர்ந்தானோ என்னவோ மீண்டும் மீண்டும் அவளை சிலிர்க்க வைத்தான். இந்த முறை என்ன முயன்றும் கட்டுப்படுத்த முடியாமல் அவன் மேல் சாய்ந்து அவனை கட்டி கொண்டாள். அதன் பிறகு யார் யாரை வசியப்படுத்தினர் என்றே தெரியவில்லை. இருவருக்குள்ளும் ஒரு மோகத்தை பற்றி கொள்ள அதை அணைக்காமல் இருவரும் கொழுந்துவிட்டு எரிய செய்தனர். வெகு வேகமாக அந்த மோகத்தி அவர்களை ஆக்கிரமித்தது. அதில் எரிந்து போக இருவருமே ஆர்வமாய் இருந்தனர். இரவு அவர்களுக்கு சீக்கிரமாய் முடிந்து போய் விடியல் வந்துவிட அதற்குள் விடிந்து விட்டதா என்று இருவருக்குமே இருந்தது. வைதேகி ராமின் முகம் பார்க்கவே வெட்கினாள். ராமும் அவளின் நிலை உணர்ந்து நடந்து கொண்டான். நாம் அவங்கள மறுவீட்டு விருந்துக்கு கூப்பிட போகணும் வைதேகி என்று அவளிடம் பேச்சை ஆரம்பித்து ராம் அவளை சகஜமாக்க முயன்றான். அதன் பின்னும் அதையும் இதையும் பேசி அவளை சற்று சகஜமாக்கியே விட்டான். பின் மோகனையும் மாலதியும் போய் மறுவீட்டு விருந்துக்கு அழைத்து வந்தனர். இன்னும் சில உறவுகளையும் அழைத்து வந்தனர். அதனால் வேலைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ள உபசரிக்கவும் விருந்து பரிமாறவுமே நேரம் சரியாக இருந்தது. அவர்களுக்கு பேசவே நேரமில்லை. மாலதியை நன்றாக கவனித்து கொண்டாள். அதன் பிறகு மாலதியை அணைத்து விடை கொடுத்தாள். இந்த குடும்பத்திலிருந்து ஆரம்பத்தில் அவளை விலக விடாமல் பார்த்து கொண்டது மாலதி அல்லவோ, அவளின் அன்பு அல்லவோ? அவளிடம் ஒரு ஒட்டுதல் இல்லாவிட்டால் ராமின் அன்பை புரிந்து கொள்ளக்கூட சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என்று வைதேகிக்கு தெரியும். அதனால் கண்கள் கலங்க அவளுக்கு விடை கொடுத்தாள். மாலதியும் திரும்பி திரும்பி பார்த்தபடி சென்றாள். பார்த்த லக்ஷ்மி பாட்டி கூட கிண்டல் அடித்தார். என்னவோ அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி பிரியறீங்க, ரெண்டு பேரும் ஒரே ஊரில் இருக்க போறீங்க, அதுக்கு என்ன என்று அவரின் வாய் சொன்னாலும் இருவரையும் திருஷ்டி எடுக்க மறக்கவில்லை. எல்லோரையும் ஒரு வழியாக அனுப்பிய பின்னையே ராமும் வைதேகியும் ஆசுவாசமாக உட்கார்ந்தனர். வைதேகியை நெருங்கி அமர்ந்து கொண்ட ராம் உனக்கு என் மேலே எதுவும் கோபம் இல்லையே என்றான். அவன் எதற்கு கேட்கிறான் என்று தெரிந்த போதும் ஒன்றுமே தெரியாதவள் மாதிரி எதுக்கு என்றால் இமை கொட்டி. அவள் கேட்ட விதமே அவளுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. வேண்டுமென்றே கேட்கிறாள் என்று ராமிற்கு எடுத்துணர்த்த உனக்கு புரியலையா, சரி புரிய வச்சிடுவோம் என்றவன் அவளை தன்வசப்படுத்த துவங்கினான். ஐயோ, சாயந்தர நேரம் யாராவது வந்துட போகிறாங்க என்ற வைதேகியின் மறுப்பு எதுவுமே வேலை செய்யவில்லை. அவளை தன்னுடையவள் ஆக்கியே விட்டான். சரி, இப்போ சொல்லு பேபி, கோபம் எதுவும் இல்லையே? தன் முகசிவப்பை மறைக்க முடியாமல் இல்லை என்று தலையாட்டினார். அவளின் முகத்தையே பார்த்தவன் நீ ரொம்ப அழகு பேபி என்றான். ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டீங்க என்று நக்கல் அடித்தாள். எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் உன்கிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப பயம் என்றான் உண்மையாக. ஓ, நான் உங்களை ரொம்ப படுத்தி எடுத்துட்டேனோ? நீயும் ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட போல என்று அவளை மாதிரியே நக்கல் அடித்தான். அது நான் சொல்கிற பேச்சை கேட்கலன்னா அப்படித்தான். என்ன பேச்சு நான் கேட்கல? நான் தான் உங்களை பிடிக்கல, கல்யாணம் வேண்டான்னு சொன்னேனே, நீங்கள் கேட்கலையே. உண்மையை சொல்லணுன்னா இந்த கல்யாணத்தை உங்கள் அப்பாவுக்காக நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு காரணம் எனக்கே தெரியும்.
நான் உனக்கு பொருத்தமில்லைன்னு நினச்சது தான். உங்கள் அப்பாவை நம்பி பொழைச்சவங்க நாங்கள். அவர் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறதான ஒரு எண்ணம். நீ எங்கள் பழக்க வழக்கங்களுக்கு ஒத்துப்போவியான்னு இன்னொரு எண்ணம். இதெல்லாம் உன்னோட என் கல்யாணத்தை யோசிக்க வச்சது. நீ என்னை பிடிக்கலைன்னு சொல்லியும் மறுக்காமல் உன்னை கல்யாணம் பண்ணினதுக்கு காரணம் உங்கள் அப்பா. வேறு எந்த காரணமும் இல்லை. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ண பிறகு தான் நீ ரொம்ப அழகுன்னு என் கண்ணில் பட்டுது. முதல்ல கவர்ந்தது அதுதான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன பிடிச்சதுன்னு என்னன்னு எனக்கு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை மட்டுமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீ என்ன பண்ணாலும் நீ எனக்கு வேணும்னு தான் என் மனசு சொல்லிச்சு. அந்த எண்ணமெல்லாம் எனக்குள்ளேயே ஒரு தீ மாதிரி பரவிக்கிட்டே இருந்தது. அதுதான் நீ அதை கொஞ்சம் ஊதி விட்ட உடனே உன்னையே அன்னைக்கு வலுக்கட்டாயமாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதுக்காக நிறைய நாள் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு அவ்வளோ பயந்து இருந்தேன். கடவுள் தான் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காமல் என்னை காப்பாற்றியிருக்கார் என்றான் நெகிழ்ந்து. உனக்கு என்னை பிடிக்குதா என்றான் ராம். இப்போ நாம் ரெண்டு பேர் இருக்கிற நிலைமையில் இந்த கேள்வி பைத்தியக்காரத்தனமாக தோணலை என்றாள். ஆடைகள் அலங்கிய நிலையில் இருவரும் ஒருவர் மீது மற்றொருவர் படர்ந்து இருந்தனர். அவளின் வாய்ப்பொத்தி சத்தம் போட்டு பேசாத பேபி, எனக்கு வெக்க வெக்கமாக வருது என்று கிண்டல் செய்தான். உன்ன என்று அவனை இரண்டு மொத்தியவள் பி சீரியஸ் என்றாள். புரிகிற விஷயங்கள் சில சமயம் அவங்களே சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமாக இருக்கும் என்று வார்த்தைகளில் விளையாடினான் ராம். அதற்கு சற்றும் குறையாமல் வைதேகி பதிலளித்தாள். சில சமயம் நமக்கு பிடிக்கும்னு தோணும், ஆனால் பிடிக்கவே பிடிக்காது. சில சமயம் நம்ம வெறுக்கணும்னு நினைப்போம், ஆனால் வெறுக்கவே முடியாது. முதல்ல உங்களை பிடிக்கணும்னு நினச்சேன், பிடிக்கவே இல்லை. இப்போ நானே உங்களை வெறுக்கணும்னு நினச்சா கூட வெறுக்க முடியாது என்றால் தீர்மானமாக. ஏன் உனக்கு என்ன பிடிக்கலை என்று வெகு நாளாய் தன் மனதை அரித்து கொண்டிருந்த கேள்வியை கேட்டான். பெருசாக காரணம் எல்லாம் எதுவும் கிடையாது. நல்லா படித்தவனா பெரிய வேலையில் இருக்கிறவனா வரணும்னு நினச்சேன். நீங்கள் படிக்கலைங்கிறது ஒரு குறை, நான் வேண்டான்னு சொல்லியும் அப்பா என்னை கட்டாயப்படுத்துகிறாரேன்னு இன்னொரு குறை. எல்லாம் சேர்ந்து உங்களை எனக்கு பிடிக்கலன்னு நானே சொல்லி சொல்லி அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருந்தேன். எனக்கே எப்போ வந்து உங்களை பிடிச்சதுன்னு சொல்ல தெரியல. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உங்கள் மேலே என் மனசு சாய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்கள் செய்கை என்னை கொஞ்சம் தள்ளி போக வச்சுது. அப்புறம் அதை மறந்து பக்கத்தில் வர நினைக்கும்போது உங்கள் அப்பாவுக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. அப்படி நீங்கள் எனக்கு தேவையில்லைன்னு நினச்சி விலக ஆரம்பித்தேன். ஐயோ, என் வாயால் தான் கேட்டேனா என்று ராம் வருத்தப்பட்டான். விலகி நின்னாலும் என் மனசு உங்களை ரொம்ப தேடிச்சு, ஆனால் எனக்கு அதை ஒத்துக்கத்தான் மனசில்லை என்று தன் மனதை திறந்து உண்மையை பேசினார். அதன் பிறகும் ராம் மனமிட்டு நிறைய பேசினான். சிறிது நேரம் கொட்டி கொண்டிருந்தாள் வைதேகி. பிறகு எந்த சத்தத்தையும் காணோம். ராம் அவளை தன் மீது புரட்டி பார்த்தால் உறங்கி இருந்தாள். நேற்று இரவு முழுவதும் உறங்காதது. இன்று காலையில் இருந்து செய்த அதிகப்படியான வேலைகள் எல்லாம் அவளுக்கு களைப்பை கொடுத்திருக்க உறங்கி இருந்தாள். ராமிற்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. அச்சோ என் அழகே என்று அவளை வர்ணித்தபடியே அவளை தூக்கி போய் படுக்கையில் கிடத்தினான். எதற்கும் அவள் துயில் களையவில்லை. ராமிற்கு மனதிற்கு மிகவும் நிறைவாயிருந்தது. சாபமாகிவிடுமோ என்று அவன் நினைத்த அவனின் வாழ்க்கை வரமாய் மாறிய அதிசயம் அவன் வாழ்வில் நடந்தே விட்டது. அந்த உணர்வை நிச்சயம் வைதேகிக்கும் கொடுக்க வேண்டும். அவள் வாழ்வில் என்றும் தன்னால் வசந்தம் மட்டுமே வீச வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான். அவன் முடிவை ஆமோதிக்கும் பொருட்டோ என்னவோ அந்த தூக்கத்திலும் லேசாக விழித்தவள் நீயும் தூங்கு என்று அவனை இழுத்தாள். நீ தூங்கு பேபி, நான் இங்கே தான் இருக்கேன் என்று அவளின் பக்கத்தில் அமர்ந்தவன் கண்ணிமைக்காமல் அவளை பார்க்க துவங்கினான். அவன் வாழ்வில் கிடைத்த பொக்கிஷம் அல்லவா? தன் வாழ்க்கையில் கடவுள் மந்திரக்கோலை சுழற்றி எல்லாவற்றையும் சீர் செய்து விட்டதற்காக அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டான். சில வருடங்களுக்கு பிறகு இப்போது வைதேகியும் ராமும் சென்னை வாசிகள். ஆம், வைதேகியின் பொருட்டு ராம் சென்னைக்கே அவன் தொழிலை மாற்றி கொண்டு வந்துவிட்டான். வைதேகிக்கு வேலைக்கு செல்ல மிகுந்த இஷ்டம் இருந்ததால் ராம் சென்னை வர தயங்கவில்லை. மனோகர் அவனின் கம்பெனியில் அவனை யுஎஸ்க்கு அனுப்ப தயங்காமல் சென்றான். ஏனென்றால் அங்கேதானே மாலதியும் மோகனும் இருந்தனர். அதனால் தங்கையுடன் சில வருடங்கள் இருக்கலாம் என்று மனோகர் அங்கே சென்று விட்டான். அவனுக்கும் பெண் பார்த்து கொண்டு இருந்தனர். வைதேகிக்கும் ராமிற்கும் வாழ்க்கையில் வந்த புது வரவு ஆருஷ், அவர்களின் செல்ல புதல்வன். உங்கள் பையன் பண்ணுற அட்டகாசம் தாங்கலை, நீங்கள் அவனை கேட்பீங்களா மாட்டீங்களா என்று குறைப்பட்டு கொண்டே வந்தாள் வைதேகி. என்ன பண்ணுறான் என்று ராம் பஞ்சாயத்து பண்ண எழுந்தான். ஆமாம், அவனுக்கு இருக்கும் வேலைகளிலேயே தலையாய வேலை தன் மகனுக்கும் மனைவிக்கும் பஞ்சாயத்து செய்வதுதான். அவர்களின் புதல்வன் 3 வருட ஆருஷ் செய்யும் அளவிலா குறும்புகள் அதிகம். டே ஆருஷ் என்று வைதேகி ஒரு கத்து கத்த ஓடி வந்து நின்றான் அவளின் செல்ல புதல்வன். என்ன
கண்ணா பண்ணின என்று ராம் செல்லம் கொஞ்ச. என்ன என்ன கண்ணா பண்ணினு கொஞ்சல்ஸ் என்று பல்லை கடித்தாள் வைதேகி. டென்ஷன் ஆகாத வைதேகி என்று அவளை சமாதானப்படுத்தியவன் குழந்தையை கையில் தூக்கி, என்ன பண்ண விளையாண்ட? என்ன விளையாண்ட? தண்ணி வச்சு. அதுக்கே வைதேகி திட்டுறா? நல்லா இருக்கு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுற லட்சணம், எதையும் முழுசாக கேட்காம என்று அவளின் தோளில் ஒரு தட்டு தட்டினாள். நீ எப்போதான் என்னை அடிக்கிறத விட போகிற? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீங்கள் பேச்சை மாற்றாமல் உங்கள் பையனை கண்டிங்க. என்ன பண்ணினா நீயும் சொல்ல மாட்டேங்கிற, அவனும் சொல்ல மாட்டேங்கிறான். என்னத்தடி பண்ணா? டைனிங் டேபிள் மேலே இருந்த குழம்பு, சாதம், ரசம், பொரியல்னு ஒன்று விடாமல் எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கான். எதுவுமே சாப்பிட ஆகாது அவ்வளோ தண்ணி. டே குட்டி பையா, அம்மா சொல்கிறது நிஜமா என்று ராம் கேட்க, நிஜம் என்பது போல தலையாட்டினான் ஆரூஷ். என்ன கண்ணா இப்படி பண்ணிட்ட, தப்பு தானே என்று மகனுக்கு புரிய வைக்க முயன்றான். அவன் தன் தந்தை சொல்லியதற்கு எல்லாம் தலையை தலையை ஆட்டினான். நான் உங்கள் அம்மா கிட்ட ஆட்டுறதை விட நீ என்கிட்ட தலையை ஜோராக ஆட்டுறடா என்று தன் மகனை உச்சி முகர்ந்தான். எல்லாம் வேஸ்ட், இப்போ எனக்கு பசிக்குது, என்ன செய்யறது? இவ்வளோ தானே, வா ஹோட்டல் போகலாம். பிரச்சனைக்கு தீர்வு அப்புறம் கண்டுபிடிக்கலாம், முதல்ல பிரச்சனை பண்ணினவனை கண்டிங்க. என்ன ரைமிங்காக பேசுகிற பேபி நீ, இந்த பசப்புற வேலையெல்லாம் வேணாம், அவனுக்கு ஒரு அடியாவது கொடுங்க. அவ்வளவுதானே என்று அவனின் கை கூட உணராத ஒரு அடி அடித்தான். உங்களை என்று வைதேகி அவனை அடிக்க வர, ஆருஷ் வா எஸ்கேப் என்று சொல்லியபடி அப்பாவும் மகனும் அந்த இடத்தை விட்டு ஓடினர். சிறிது தூரம் அவர்களின் பின்னே ஓடிய வைதேகி காலை பிடித்து கொண்டு ஐயோ என்று அமர்ந்துவிட தந்தையும் மகனும் பதறி அன்னையிடம் வந்தனர். மாட்டினீங்களாடா என்று இருவருக்கும் செல்லமாக ஒரு அடி வைக்க, மறுபடியும் எஸ்கேப் என்று இந்த முறை ஆருஷ் சொல்ல ராமும் அவன் சொல் பணிந்து ஆருஷ்க்கு இன்னைக்கு ஈடுகொடுத்து ஓடினான். அங்கே அவர்களின் இல்லறம் ஆட்டமும் பாட்டமுமாக சந்தோஷமாக விளங்கியது. முதலில் ராமை பிடிக்காது பிடிக்காது என்று சொல்லிய பூவையின் நெஞ்சம் இப்போது ராமை தவிர வேறு எதையும் பிடிக்காது பிடிக்காது என்று சொல்லியது. வைதேகி நெஞ்சத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கொலுவீற்று அமர்ந்திருந்தான். நிறைவுற்றது. நன்றி, வணக்கம். நம் மனம் கவரும் கதைகளை தரும் மல்லிகா, இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததற்கு மிக்க நன்றி. இந்த கதையோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.